ஏ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹஸ்கி மூவி ரிவ்யூ. ஒரு டபி வாய்ஸில் இருக்கிற மாதிரி டெடி மூவியை பற்றி கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இது ஹாட்ஸ்டாரில் 12th March அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் ஆர்யா சாயிஷா ரெண்டு பேரும் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. சக்தி சவுந்தரராஜன் எழுதி இயக்கிற இந்த படம் இந்தியன் சினிமாவில் ஃபஸ்ட் டைம் ஃபேண்டசி த்ரில்லராக ரிலீஸ் ஆயிருக்கு. கோச்சனையானக்கப்புறம் மோஷன் கேப்சர் டெக்னாலஜி இதில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்யாவோட கேரக்டர் பார்த்திங்கன்னா என் இனிய தனிமையே அப்படின்னு சொல்லி தனியாக தெரிஞ்சிட்ருக்காரு. ஓசிடி ப்ராப்ளம் இருக்கிற அவர் கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், எதுவுமே மறக்க மாட்டார். இன்டலெக்சுவலாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸில் நல்லா பண்ணியிருக்காரு ஆர்யா. சாயிஷா ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் சொல்லுவேன். ஏன்னா படத்தோட ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் லாஸ்ட் 5 நிமிஷத்தில் மட்டும்தான் சாயிஷா வராங்களே தவிர மற்ற நேரம் எல்லாம் சாயிஷா கேரக்டரு டெடியாக உலாவுத்துது. மெகாமன் தடம், தடையடத்தாக்க இதெல்லாம் டைரக்ட் பண்ண மகில் திருமேனி இதில் வில்லனாக பண்ணியிருக்காரு. இமெக்கா நடுகளில் வில்லனுக்கு வாய்ஸ் கொடுத்ததும் இவர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்தியாலேயும் செகண்ட் ஆஃப் அசர்பைஜான்கிற நாட்டிலையும் ஸ்டோரி நகருது. என் இனிய தனிமையே, என் நண்பியே சாங்ஸ் விஷுவல் ரசிக்க முடியுது. ஃபஸ்ட் ஆஃபில் சாயிஷாவை ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஃப்ரேம் பண்ணி கோமாவில் மெயின்டைன் பண்ணி பாடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆர்கன்ஸ் திருடுறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. சாயிஷாவோட சோல் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஒரு டெடிக்குள்ளே போகுது. டெடி ஆர்யாவோட ஹெல்பிங் டெண்டன்சி பார்த்துட்டு ஹெல்ப் கேட்குது. ஆர்யா வாழ்க்கையில் டெடி வந்ததுனால அவரோட லைஃப் மாறுது. சாயிஷா கோமாவில் இருக்கிற பாடி கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பிடுறாரு. ஹாஸ்பிட்டல் க்ளூஸ் மூலமாக அவர் மகிழ் திருமேனி போய் சேர்றாரு. அவரே ஒரு பேஷண்ட் மாதிரி அசர்பைஜான் நாட்டில் போய் மெடிக்கல் கிரைம்ஸுக்கு எவிடன்ஸ் சேர்க்குறாரு. சாயிஷாவை கோமாலேருந்து காப்பாற்றினாரா இல்லையா, டெடியில் இருந்த சாயிஷாவோட சோல் திருப்பி சாயிஷா கிட்ட போச்சா அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. டி இமானோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் மியூசிக்கும் ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆக்ஷன் சீக்வன்சஸும் அதில் யூஸ் பண்ண ஃபைட்டிங் மெத்தட்ஸும் நல்லாயிருக்கு. க்ளூஸ் கண்டுபிடிக்கிற விதமும் பாராட்டுக்குரியது. லைட்டிங் கண்டிஷன்ஸ், ரிச் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டிக் டிக் டிக்கில் நம்ம பார்த்த மாதிரியே ஸ்க்ரீன் பிளே ரிச்சாக இருக்குது. அவங்க யூஸ் பண்ண மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் புதுசாக வீக்காக வீக்குது. ஆர்யாவோட கேரக்டர் டிசைன், டெடியோட ஃபன் சீன்ஸ், சீரியல் பார்க்குறது, விஆரில் கேம் விளாட்றது இதெல்லாம் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். படத்தில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள், செகண்ட் ஆஃப் டெடி ஆர்யா மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. டெடி ஆர்யாவோட காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட் எல்லாம் போகுது. அசர்பைஜானில் ஜாலியாக பப்ளிக்காக சுற்றுது. மக்களுக்கு யாருமே டெடி டால் இப்படி உயிரோடு சுற்றுறது ஷாக்காகவே இல்லை. வில்லன் பில்டப் அளவுக்கு வெயிட்டேஜ் பத்தலன்னு தான் சொல்லணும். ஒரு ஃபைட் சீன்லேயே காணாமல் போயிடுறாரு. ஃபஸ்ட் ஆஃப்லேயே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் சொன்னதுனால செகண்ட் ஆஃப் ஸ்டோரியை முடிக்கிறதுலே கான்சென்ட்ரேட் ஆகுது. மொத்தத்தில் இந்த படம் ஃபஸ்ட் டைம் ட்ரை இன் தமிழ் சினிமா. ஃபன் டு வாட்ச் த ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் சோ சீரீஸ் இன் செகண்ட் ஹாஃப். டெடி ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காகவே இந்த படம் பார்க்கலாம். இந்த படம் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராமில் எங்கள் அக்கௌண்ட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள். நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் ரெண்டு டெலிவரியும் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much for watching. Stay awesome. Take care. Bye.